பிறந்தாள் மகளிர் மேல்நிலை பள்ளியில் 1988 பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை ஆசிரியர் மற்றும் மற்ற ஆசிரியர்களும் தாங்கள் பணியாற்றிய காலங்களில் ஏற்பட்ட அனுபவங்களை குறித்து நம்மளோடு பகிர்ந்துள்ளார்கள். அதேபோல் முன்னாள் மாணவிகளும் தாங்கள் பயின்ற காலங்களில் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் பள்ளியை பற்றியும் பகிர்ந்துள்ளார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி வனிதா 25 ஆண்டுகளாக இப்பள்ளியிலே பணியாற்றி கடந்த ஆண்டு பணி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை. இந்த பள்ளியை பற்றின ஒரு சின்ன முன்னுரை. அன்புக்கூறு தொண்டு செய் என்ற உயரிய நோக்கோடு 1988 ஆண்டு உயர்நிலை பள்ளியாக நேரடியாக தொடங்கப்பட்டு அரசு மானியத்தோடு 1999 ஆண்டு மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு இன்றளவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இப்போ இந்த பகுதியிலே மிஷினரியாக பணியாற்றிய சிஸ்டர் பெர்கெண்டால் அவர்களுடைய பெரிய முயற்சியினால் இப்பள்ளி இந்த பகுதிக்கு வந்தது. அவர்களுடைய பணியை அங்கீகரிக்கும் விதமாக பள்ளி நிர்வாகம் அவர்களுடைய பெயரையும் பள்ளியின் பெயரோடு இணைத்து இந்த பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இந்த பள்ளியிலே தற்போது பணியாற்றி வருகின்ற திருமதி ஏஞ்சல் அவர்கள் கடந்த ஆண்டிலிருந்து தலைமை ஆசிரியராக பணியேற்று பள்ளியை சீரும் சிறப்புமாக நடத்தி வருகின்றார்கள். அவர்களோடு இணைந்து மற்ற ஆசிரியர்களும் ஆசிரியர் அல்லாதோரும் நிர்வாகியினுடைய அவருடைய ஆலோசனையின்படி பள்ளியை முன்னேற்ற பாதையிலே நடத்தி கொண்டு வருவது மகிழ்ச்சிக்குரியது. நான் இந்த இடத்திலே பணி செய்யும் போது புதிதாக தொடங்கப்பட்ட பள்ளி என்பதால் அனைத்து காரியங்களையும் நாங்கள் எல்லோரிடமும் எல்லாருடைய ஆலோசனைகளை பெற்று இந்த பள்ளியை நாங்கள் வளர்த்து வந்தோம். இந்த பள்ளி மாணவியருக்கானது. மேலும் இந்த பள்ளிக்கு வளாகத்திற்குள்ளாகவே விடுதி அமைந்திருப்பது பள்ளியினுடைய இன்னொரு சிறப்பம்சம். அதனால் இதனை கருத்தில் கொண்டு இதை பார்க்கின்றவர்கள் உங்களுடைய பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை மிகுந்த பாதுகாப்போடு இருக்கின்ற இந்த பள்ளிக்கு நீங்கள் சேர்த்து பிள்ளைகளை நல்ல முறையில் பிள்ளைகளுடைய அநேக திறமைகள் வெளிக்கொள்வதற்கு பள்ளியை சரியான வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இந்த காணொலியை காணுகின்ற பழைய மாணவியர் முன்னாள் மாணவியர் ஒவ்வொருவரையும் மிகுந்த சந்தோஷத்தோடு மிகுந்த பரவசத்தோடு இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாம் இந்த பள்ளியை பற்றின காரியங்கள் எல்லாம் உங்களுடைய நினைவிற்கு வரும். ஆனாலும் அந்த சந்தோஷத்தோடு நீங்கள் நின்று விடாமல் இந்த பள்ளிக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆலோசனைகளையோடும் உங்களுடைய உதவிகளையும் நீங்கள் தவறாமல் தந்து இந்த பள்ளி இன்னும் மேன்மையுற உங்களுடைய உழைப்பை இந்த பள்ளிக்கு நீங்கள் தர வேண்டுமாக நான் உங்களிடத்திலே நான் ஒரு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இன்னும் ஆசிரியர்களை பற்றி ஒரு காரியத்தை நான் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆசிரியரும் மிகுந்த தனித்திறமையோடு செயல்படுகின்றவர்கள். எல்லோருமே ஒரு பள்ளியினுடைய ஒரு விசேஷம் என்றால் எல்லோரும் இணைந்து ஒரு டீம் ஸ்பிரிட்டோடு செயல்படுவது அந்த காரியத்தை வெற்றியின் முடிவாக கொண்டு வருவது இவர்கள் காட்டுகின்ற மிகப்பெரிய சிறப்பான ஒரு காரியம். இதையே இந்த வருகின்ற காலங்களிலும் அதனை தொடர்ந்து செயலாற்ற நான் ஆசிரியர்களையும் நான் அன்போடு இந்த காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் அநேக ஆண்டுகள் இந்த பள்ளி இந்த பகுதியிலே அநேக மாணவியருக்கு ஒரு பெரிய உந்துதலாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மிகுந்த உயரத்திற்கு கொண்டு செல்கின்ற ஒரு இடமாக இன்னும் அது செயல்பட வேண்டும் என்று இதுக்காக பிரயாசப்படுகின்ற தற்போது பணியாற்றுகின்ற அத்தனை பேரையும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளி இன்னும் மென்மேலும் பல சிறப்புகளை அடைய என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் எனது இனி வணக்கம். என் பேர் சரஸ்வதி. நான் வந்து 1998 நமது கிணத்துக்கடவு டிஏஎல்சி ஸ்கூலில் 10th முடித்தேன். நாங்கள் படித்த காலங்கள் கனா காலங்கள், கனவு காலங்கள், வசந்த காலங்கள், மலர்ந்த காலங்கள், நினைவுகளில் இனிமேலும் மலர்கின்ற மலரும் காலங்கள்.
நமது பள்ளியின் பெருமையை வந்து ஒரு வார்த்தையில் அல்லது கொஞ்ச நேரத்தில் சொல்லிவிட இயலாது. நான் தற்பொழுது நமது தமிழக காவல்துறையில் உதவி ஆய்வாளராக, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் பதவியில் சேவை செஞ்சிட்ருக்கேன். என்னை மாதிரி எத்தனையோ மாணவர்களின் எதிர்காலத்தை கட்டமைத்துள்ள பெருமை நமது பள்ளிக்கு உண்டு. பள்ளி என்றால் அதில் நமது ஆசிரியர்கள் அனைவரும் அதில் அடங்குவர். எங்களுக்கு நமது டிஎல்சி பள்ளி கல்வியை மட்டும் கற்றுத்தரவில்லை, பண்பாடு, ஒழுக்கம், மற்றவர்களிடம் பழகும் தன்மை, மரியாதை, பணிவு இவை அனைத்தையும் கற்றுக் கொடுத்துள்ளது. கல்வியை மட்டும் கற்றால் நாம் பெரிய மனிதர் ஆகிவிட முடியாது. கல்வியோடு இணைந்த பணிவு, ஒழுக்கம், நற்பண்புகள் இவையெல்லாம் சேர்ந்தால்தான் நம் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான நிலையை அடைய முடியும். நமது பள்ளியில் நாம் எங்களது 1998 பேச்சில் படித்த எல்லா பிள்ளைங்களுமே, இன்னும் நிறைய என்னுடைய தோழிகள், அத்தனை தோழிகளும் அனைவரும் இன்று நலமுடன், வளமுடன், பண்பாட்டுடன், ஒழுக்கமுடன் நல்ல எதிர்காலத்தில் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரே காரணம் நமது டிஎல்சி பள்ளிதான். இதன் மூலமாக இந்த இனிய ஆசிரியர் தினத்தில் எனக்கு இவ்வாறு ஒரு வாய்ப்பை வழங்கிய நமது பள்ளிக்கு நன்றியை கூறிக்கொள்வதுடன், நமது பள்ளி மட்டுமல்லாது என் வாழ்க்கையில் எனக்கு பாடம் கற்பித்த அனைத்து ஆசிரிய பெருந்தகைகளுக்கும் என்னுடைய சிறம் தாழ்த்திய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து ஆசிரியர்களும் நலமுடனும் வளமுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நின்னால் வாழ்ந்து நம்மை ஆசிரியத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அனைவருக்கும், ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். என்னோட பெயர் சுதாமணி. நான் இப்போ சதன் ரயில்வேல கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். நான் ஒரு வாலிபால் பிளேயர், ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்டு. என்னோட ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் என்னன்னா, நான் வந்து 7 சீனியர் நேஷனல்ஸு, 2 நேஷனல் கேம்ஸு, 2 ஜூனியர் நேஷனல்ஸு, 3 ஆல் இண்டியா யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் இன்ட்ரெயில்வே, இதெல்லாம் தான் எனக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அதன் ஆக்சுவலி நான் வந்து இப்போ சொல்ல போனோம்னா, டிஎல்சி ஸ்கூலில் படித்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மிகவும் முக்கிய காரணமாக இருந்த எனது பிடி மிஸ் நிர்மலா அவர்களுக்கும், எனது தலைமை ஆசிரியராக இருந்த வனிதா மேடம் அவர்களுக்கும், எனது வகுப்பு ஆசிரியர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எனக்கு பல காலங்கள் கடந்தும் இப்போ வந்து ஞாபகம் வச்சு எனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிற, பேசுவதற்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்கிற ஏஞ்சல் மேடம் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஎல்சி ஸ்கூலை பற்றி நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லணும்னா, ரொம்ப ஒழுக்கங்கிற ஒரு விஷயத்தை நான் அங்கேருந்து கற்றுக்கிட்டேன். கடின உழைப்பை கற்றுக்கிட்டேன். எனக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் என்னோட அத்தனை டீச்சர்ஸும் என்னோட கூட சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் சார்பிலும், நம்முடைய பேராயர் அவர்களின் சார்பிலும், பேராயர் அம்மா என்ற முறையிலே குறிப்பாக சிறப்பான இந்த நல்ல ஆசிரியர் தின நல் நாளிலே உங்கள் அனைவரையும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையிலே அநேக குருசேகரங்களிலே பல மிஷினரிகள் வெளிநாட்டிலிருந்து, ஜெர்மன் மற்றும் ஸ்வீடன் நாட்டிலிருந்து வந்து பல மிஷினரிகள் பணியாற்றி கல்வி பணி, மருத்துவ பணி, சமுதாய பணி என்றெல்லாம் அநேக நல்ல காரியங்களை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அது அவ்வாறே கோவை மாநகரிலே கிணத்துக்கடவு என்ற பகுதியிலே அங்கு ஒரு பெரிய நிறுவனத்தை ஸ்வீடன் நாட்டிலிருந்து வந்திருந்த சிஸ்டர் குன்பார் பெர்கெண்டால் அம்மா அவர்கள் அதனை நிறுவி குறிப்பாக பெண்களுக்காக மையப்படுத்தி பெண்களுக்காகவே ஒரு பள்ளியை நிறுவ வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டு பல முயற்சிகள் எடுத்து பெண்கள் உயர்நிலை பள்ளியை ஆரம்பித்தார்கள். அது பின்னர் மேல்நிலை பள்ளியாக மாற்றப்பட்டது. நானும் அந்த பள்ளியிலே ஒரு ஆசிரியாக பணியாற்றி பின்னர் பணி மாறுதல் பெற்று சென்னைக்கு மாற்றலாகி போய்விட்டேன். ஆனால் என்னுடைய பணியின் காலங்கள், கிணத்துக்கடவிலே நான் பணியாற்றிய காலங்கள்
என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது. அநேக பிள்ளைகள், அநேக மனைக பிள்ளைகள் அந்த பள்ளியிலே படித்தார்கள். பெண் பிள்ளைகள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்லும்போது வண்ணத்து பூச்சிகள் சிறகடித்து பறந்து செல்லுவது போல அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக அது அமைந்திடும். ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கென்று விடுதிகளை ஆரம்பித்து அதிலே பாதி பிள்ளைகள் இருந்தார்கள். வெளியிலிருந்தும் வந்து பல்வேறு கிராம ஊர்களிலிருந்தும் பிள்ளைகள் வந்து பள்ளியிலே கல்வி பயின்றார்கள். அப்படிப்பட்ட பள்ளியிலே நான் பணியாற்றியது கடவுளுக்கு நான் நன்றியை கூற கடமைப்பட்டுள்ளேன். இந்த நாளிலே சிறப்பாக அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்ற ஆசிரியர்களும் இணைந்து யூடியூபிலே ஒரு சேனல் ஆரம்பிக்கிறார்கள் என்று எனக்கு அறிமுகப்படுத்தி அதிலே என்னுடைய வாழ்த்துரையை கூறும்படியாக கேட்டுக்கொண்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. இந்த நன்னாளிலே இப்படி அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சியை நான் பாராட்டுகிறேன். ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கும் பணியாற்றி கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் நான் சொல்லிக்கொள்வதில் உண்மையிலேயே ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. பேராயர் அவர்கள் அதிக மகிழ்ச்சியோடு உங்களுக்கு இந்த நாளிலே தன்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறார்கள். அதே போலவே நானும் எங்களுடைய குடும்பத்தார் அனைவரும் உங்களுடைய சீரிய முயற்சி, உங்களுடைய பணி, உங்களுடைய அனைத்து காரியங்களிலும் ஆண்டவர் கூட இருந்து வழிநடத்தி மென்மேலும் சிறப்படைய செய்ய நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மறுபடியும் எங்கள் வாழ்த்துக்களை கூறி முடித்துக் கொள்கிறேன். நான் வந்து சிஸ்டர் பேக்கண்டால் கேர்ள்ஸ் ஸ்கூலோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறேன். நான் 98 பேட்ச்சில் படித்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து பிஏ கம்ப்ளீட் பண்ணேன். அதை முடிச்சுட்டு ஒரு 5 இயர்ஸாக நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். மேரேஜுக்கு அப்புறமா நான் வீட்லேயே ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு நல்ல நிலமையில் இருக்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணமாக நான் படிப்பை தான் சொல்லுவேன். அந்த படிப்பு எங்கேருந்து எனக்கு கிடச்சிதுன்னா சிஸ்டர் பேக்கண்டால் கேர்ள்ஸ் ஸ்கூல் மூலமாக தான் கிடச்சிதுன்னு சொல்கிறதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். என் ஸ்கூலை பற்றி சொல்லணும்னா ஒரு நல்ல அழகான சூழ்நிலையில் அமைஞ்ச ஸ்கூலு, நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சாங்க, இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் நல்ல டீச்சர்ஸ் வழிநடத்தி எங்களை கொண்டு போனாங்க. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா உங்களுக்கு நல்ல டீச்சர்ஸ் கிடச்சிருக்காங்க, நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்களா, அவங்கள யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்வில் மென்மேலும் முன்னேற வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஹெட்மிஸ்ட்ரஸ் ஏஞ்சல் அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஜபானியானாராணி. நான் சென்னையில் இருக்கேன். நான் ஸ்கூல் வந்துட்டு டிஎல்சி ஸ்கூலில் தான் படித்தேன். அங்கே படிக்கும்போது என்னுடைய ஆசிரியர்கள் வந்து எங்களுக்கு வந்துட்டு படிப்பு மட்டும் இல்லை சுய ஒழுக்கத்தை நிறையா கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிள்ளைகளோட தனித்திறமை என்ன அப்படின்னு வந்து கண்டறிஞ்சு அது அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமா புது புது விஷயங்களை சொல்லி கொடுத்து இப்படி பண்ணணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விருதுகள் வாங்கலுக்கு எங்களுக்கு வந்துட்டு உறுதுணையாக இருந்தவங்க எங்களுடைய ஆசிரியர்கள். நான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ், எனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும். என்னுடைய துறை, என்னுடைய தனித்திறமை இதுதான் என்பது கண்டறிஞ்சவங்க வந்து என்னோடய பிடி மிஸ், நிர்மலா மிஸ். அவங்க மற்ற ஆசிரியர்கள், என்னுடைய தலைமை ஆசிரியர்கள் எனக்கு வந்துட்டு ஊக்குவிச்சாங்க, நீ பண்ணு, நீ செய், கண்டிப்பாக நீ உன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதி எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு வந்துட்டு நல்ல முறையில் வந்துட்டு எங்களோட மிஸ் வந்து பயிற்சி கொடுத்தாங்க. நாங்கள் அந்த ஸ்கூலில் படிக்கிறோம், படித்தோம் அப்படிங்கன்னா எங்களுக்கு ஓல்டு ஸ்டூ என்ன பெருமைனா நாங்கள் டிஎல்சி ஸ்கூலில் படித்தோம், எங்களுக்கு அந்த ஒரு பெருமை இருக்குது. இப்போவும் விளையாட்டுத்துறையில் பேர் வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் போய் கேட்டு பார்த்துக்கோங்க. விளையாட்டுத்துறை அப்படின்னா டிஎல்சி, டிஎல்சியா சூப்பரான பிள்ளைகப்பா, நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை இருக்கும். கண்டிப்பாக அந்த ஒரு பெருமை எங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்பயும் வந்துட்டு என்னுடைய பள்ளிப்பருவம் முடித்து காலேஜ்லேயும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட் லெவலில் நான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் இன்னும் பரிசுகளை வாங்கிட்டுருக்கேன்னா அதுக்கு எனக்கு ஒரு அடித்தளமாக இருந்தது என்னோடய ஸ்கூல். அந்த ஸ்கூலில் நான் படித்தேங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பெருமை. கண்டிப்பாக எல்லோரும் வந்துட்டு இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணி படிங்க. கண்டிப்பாக ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஒவ்வொரு முறையும் ஊக்குவிப்பாங்க. நான் இப்போ போன முறை வந்தப்போ கூட என்னுடைய தலைமை ஆசிரியர் வனிதா மிஸ்ஸை நான் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அவங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னக்காரன், புதுசாக கற்றுக்கோ புதுசாக கற்றுக்கிட்டேன்னு சொன்னால்
நீ வந்துட்டு ஒரு கற்றுக்கும்போது அது உனக்கு வந்துட்டு உறுதுணையாக இருக்கும். உனக்கு ஒவ்வொரு விஷயத்த உனக்கு நீ கற்று புதுசாக கற்றுக்கும்போது நீ வந்துட்டு நிறையா விஷயங்கள் உன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு உன்னால் முடியுங்கிற ஒரு ஆர்வம் வரும் அப்படின்னு சொல்லி என் கூட பேசினது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போயும் ஆசிரியர்கள்ட்ட நீங்கள் வந்து பழைய மாணவர்கள் இப்போயும் நீங்கள் போய் மிஸ்டர் எல்லா மிஸ்டையும் நம்ம பேசும்பொழுதும் அவங்க சொல்கிற காரியம் புதுசாக கற்றுக்கோ, இதை செய், இதை பண்ணு, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ போய் டீச் பண்ணு, இப்போ நீ சொல்லிக் கொடு, நாங்கள் எப்படி இருந்தோம், எப்படி நாங்கள் படித்தோன்னு நீங்கள் போய் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்துட்டு ஊக்குவிப்பாங்க. அந்த ஊக்கம் தான் எங்களுக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற காரணம் வந்து எங்களுடைய ஆசிரியர்கள். நான் வந்துட்டு டிஎல்சி ஸ்கூலில் படித்தேங்கிற ஒரு பெருமை இன்னும் எனக்கு வந்துட்டு அதிக அதிகமாக இருக்குதுன்னா என்னோடய அடித்தளம் என்னுடைய ஸ்கூல் டிஎல்சி சிஸ்டர் கேர்ள்ஸ் தெர்கண்டால் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான். கண்டிப்பாக என்னோடய ஸ்கூலில் நான் வந்துட்டு கோச்சாக வந்து கண்டிப்பாக நான் வருவேன். அதோட ஆர்வம் இன்னும் இருக்குது. கண்டிப்பாக நான் வந்துட்டு என்னோடய ஸ்கூலுக்கு கண்டிப்பாக ஒரு 10 நாள்னாலும் என்னோடய ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நான் வாலிபால் கோச் பண்ணுவேன். அதற்கான ஒரு முயற்சி, அதுக்கான ஒரு தேடல் நான் பண்ணிகிட்ருக்கேன், பண்ணுவேன், இன்னும் பண்ணிக்கிட்டுருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய், என்னோடய நேம் புஷ்பலதா. நான் வந்துட்டு 2009 டிஎல்சி சிஸ்டர் பெர்கண்டால் ஸ்கூலில் 9th ஜாயின் பண்ணுறேன். 9th 2+2 வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன். இப்போ நான் உங்ககிட்டலாம் வந்துட்டு என்னோடய ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்துச்சு, அங்கே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, என்னோடய மெமரிஸ் நான் எப்படி எல்லாம் அங்கே இருந்துக்கிட்டோ எல்லாருக்கிட்டோ அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் 9th ஜாயின் பண்ணப்போ கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா புது ஸ்கூலு, அப்போது ஸ்டாஃப்ஸு எல்லாமே கொஞ்சம் நான் பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் அங்கே எனக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சாங்க, ஸ்டாஃபும் அதே மாதிரி தான் நல்லா ஜாலியாக இருப்பாங்க. எல்லா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கேர் எடுத்து சொல்லி கொடுப்பாங்க. எல்லாமே வந்து இப்போது இங்கே என்ன சொல்கிறது, எல்லாமே ஸ்டோரி மாதிரி கொண்டு போவாங்க. அதுவும் இல்லாமல் டெய்லி காலையில் ப்ரேயர் இருக்கும். ப்ரேயரில் வந்து ஒவ்வொரு நாளும் பைபிள் ரீட் பண்ணி ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. யாராக எந்த ஸ்டாஃபாக இருந்தாலும் ஸ்டோரி சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் நிறையா விஷயம் அங்கே கற்றுக்கிட்டேன், எல்லாருமே நல்லா கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி தான் நான் ஜாயின் பண்ண டைமில் வந்து வனிதா மிஸ் ஹெச்எம்மாக இருந்தாங்க. அப்போது அவங்களும் நல்லா பேசுவாங்க. தமிழம்மா, தனா மிஸ், சயின்ஸ் மிஸ் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அப்புறம் எனக்கு ஜாயின் பண்ண டைமில் ஸ்கூலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிறிஸ்மஸ் டைமில் வந்துச்சு. அப்போ நான் டான்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தேன். சயின்ஸ் மிஸ் ஏஞ்சல் மிஸ் தான் வந்துட்டு அதுக்கு இன்சார்ஜாக இருந்தாங்க. நல்லா கேர் எடுத்து எல்லாருக்கும் டான்ஸ் ப்ராக்டிஸ், அதுக்கு உண்டான ட்ரெஸ்ஸு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா பண்ணினாங்க. அப்போ போகப்போ எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஒரு ஈவெண்ட்ஸும் நடக்கும், அதுக்கு எல்லாமே நாங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்குவோம். எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் 10th அதே மாதிரி தான் ஸ்பெஷல் கிளாஸு அந்த மாதிரிலாம் போகும். அப்புறம் 10th முடித்து +1 அதே ஸ்கூலில் நான் ஜாயின் பண்ணிட்டோம். எங்களுக்கு வேறு ஸ்கூல் சேஞ்ச் பண்ணுற ஐடியா கிடையாது. ஏன்னா அங்கே வந்து எங்களுக்கு அவ்வளோ நல்லா மெமரபிளாக இருக்கும், நல்லா நிறையா ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சயின்ஸ் எக்ஸிபிஷன் அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவாங்க. அப்போது நல்லாயிருக்கும், அதனால் நாங்கள் அங்கே ஜாயின் பண்ணினேன். அப்புறம் நாங்கள் +1 +2 ஜாயின் பண்ண டைமில் ஹெச்எம்எஸ் வந்து எங்களுக்கு இங்கிலீஷ்க்கு வந்தாங்க. எங்களுக்கு வந்து அதெல்லாமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு நாங்கள் புதுசு புதுசாக கற்றுக்குவோம். அங்கே வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸு, நான் ஸ்போர்ட்ஸ்லேயும் இருந்தேன், அதனால் எனக்கு ஸ்போர்ட்ஸு பிடி மிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஸ்போர்ட்ஸுக்கு போவேன். எல்லாருமே நல்லா ஜாலியாக தான் இருப்பாங்க. நான் நிறையா இடத்துக்கு நாங்கள் எங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க வெளியில், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் +2 வந்து ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்திருக்கேன். 12th எனக்கு அந்த மாதிரி அதுலேயும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய சின்ன பசங்க, அதாவது எங்களை விட கீழே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் வந்து நான் பேசணும். அவங்க மார்னிங் வந்து ப்ரேயரில் நிற்பேன். எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நான் போல்டானேன். ஸ்கூல் பீப்புள் லீடராக இருக்கும்போது ஒவ்வொரு விஷயமும், ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாஃபையும் பார்த்து பேசணும், ஒரு எல்லாமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் வேறு என்ன அப்படின்னா, ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கும். சண்டேஸ்க்கெல்லாம் கூட நாங்கள் ஸ்பெஷல் கிளாஸ் வந்திருக்கோம். 2:00 அந்த டைமில் தான் கிளம்பி போவோம். எல்லாமே என்ஜாய் பண்ணி பண்ணோம். நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், ஸ்கூலை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், அங்கே எல்லா ஸ்டாஃபையும் மிஸ் பண்ணுறோம். இப்போ சயின்ஸ் மிஸ் தான் ஹெச்எம்மா இருக்காங்கன்னு எனக்கு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் யூடியூப்லேயும் பார்த்தேன், மிஸ் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் மேம்.
நீங்கள் ஹெச்எம்மாக வந்திருக்கீங்க. வேறு பிடிச்சதுன்னு வச்சா ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே நல்லா எல்லா ஸ்டாஃப்மே டைனாமிக்ஸ் ஆகட்டும், தமிழமாக ஆகட்டும், அதே மாதிரி எங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் காந்தி மதி மிஸ் மேக்ஸ் எடுத்தாங்க. அதே மாதிரி என்னோட நேம்லேயே வந்துட்டு ஒரு மிஸ் இருந்தாங்க, சயின்ஸ் மிஸ் புஷ்பலதான்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு என்னென்னா என்னோடய பேர்னாலேயே என்னன்னு தெரில, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி டோரா மிஸ்ஸு எல்லாமே எல்லாருமே நல்லா பேசுவாங்க. எல்லா யாரை பிடிக்கும் பிடிக்கான்னு சொல்ல முடியாது, எல்லாருமே சூப்பரான மிஸ் தான். நாங்கள் ஸ்கூல் லைஃப்பை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஒரு நாள் வந்து நாங்கள் எல்லார்த்தையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி தான் ஏதாவது ரீயூனியன் மாதிரியோ ஏதாவது பண்ணணும்னு ரொம்பவே நான் எதிர்பார்த்துருக்கேன். அப்போ தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அண்ட் இன்றைக்கி டீச்சர்ஸ் டே. டீச்சர்ஸ் டேக்கு வந்து நான் எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னோடய ஸ்கூலில் இருக்கேன்னு சொல்லி எல்லா தெரிஞ்ச ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் டீச்சர்ஸ் டே விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல். எங்களை இந்தளவுக்கு கைட் பண்ணி நாங்கள் நல்ல ஒரு லெவலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் எங்களோட ஸ்கூல் லைஃப் தான். நாங்கள் அங்கே நல்லபடியாக ஒன்று ஒன்றும் கற்றுக்காமல் இருந்தோன்னா நாங்கள் இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது. எல்லா விஷயத்துக்கும் தேங்க்ஸ். அண்டு சீக்கிரமே நம்ம ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் எல்லோரையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அண்டு தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ. ஹாய், என் பேர் கௌரி. நான் ஸ்கூலிங் வந்து கிணத்துக்கடவுல இருக்கிற TELC சிஸ்டர் பெர்கண்டால் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 2009 to 2013 பேச்சில் நாங்கள் தான் படித்தேன். உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கூல் அப்படின்னு தான் சொல்வேன். வாய் வார்த்தைக்காக இதை நான் சொல்லவே கிடையாது. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே நம்மக்கிட்ட பழகிற விதம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸும் சொல்லி கொடுக்குற விதம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது நம்ம எவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க யோசித்து அந்த மாதிரி தான் நம்மளுக்கு டீச்சே பண்ணுவாங்க. அது போக நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் சொல்லுவாங்க. எந்த நேரம் எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலுமே கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. அப்புறம் எந்த நேரத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அந்த நேரத்தில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எந்த நேரத்தில் லிபரலாக இருக்கணுமோ அந்த நேரத்தில் லிபரலாகவும் இருப்பாங்க. அதாவது அங்கே டீச்சிங் மட்டும் இல்லாமல் நிறைய டிசிப்ளின்ஸ் வந்து கற்றுக் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. எந்த மாதிரி அப்படின்னா புக்ஸ் ரீட் பண்ணுறது, அப்புறம் பர்த்டே டைம்ஸில் எல்லாமே புக்ஸ் டொனேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கம்பல்சரி ப்ரேயர்ஸில் வந்து ஒவ்வொரு மாரல் ஸ்டோரிஸ் டெய்லியுமே ஒவ்வொரு மாரல் ஸ்டோரிஸ் வந்து இருக்கும். அதெல்லாமே நம்ம லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அப்போ இல்லாட்டியும் இப்போ வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ வரைக்குமே இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கான்டாக்ட்லேயே தான் இருக்காங்க. இவ்வளோ நல்ல பெஸ்ட்டான டீச்சர்ஸ் கிடைக்கவும் இவ்வளோ நல்ல ஸ்கூல் கிடைக்கவும் நான் லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. தையல் ஆசிரியர் ஆர் ஜெயபாக்கியம் பேசுகிறேன். நான் இந்த பள்ளியில் 1987 ஆண்டு முதல் 2004 ஆண்டு வரை தையல் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறேன். நான் பணியாற்றிய காலங்களை நான் நினைக்கும் பொழுது அதை ஒரு பொற்காலமாக கருதுகிறேன். நான் இந்த பள்ளியில் ஒரு தையல் ஆசிரியராக மட்டுமல்ல நடனக்கலை ஆசிரியராகவும் என் பள்ளிக்கு அழகு சேர்க்கும் வகையில் தோட்டக்கலை ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறேன். அத்தோடு என் பள்ளி மாணவர்களுக்கு வால்வழிக்கும் கைத்தொழில்கள் சிறந்த முறையில் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இந்த முத்தொழில்களையும் செய்வதற்கு ஒரு சிறப்பான சூழ்நிலை எனக்கு அங்கு உருவாக்கி தந்தார்கள். நான் இந்த பள்ளியில் பணியாற்றிய போது என் மாணவிகள் கலைத்தொழிலும் இலக்கிய தொழிலும் சிறந்து விளங்கினார்கள் என்று சொன்னால் அதற்கு அவர்கள் பெற்ற சான்றுகளே ஆதாரம் என்று சொன்னால் அதற்கு மிகையாகாது. நான் கற்றுக் கொடுத்த பரதநாட்டிய மாணவிகள் எங்கு சென்றாலும் எல்லா போட்டிகளிலும் முதலிடம் பெற்று வெற்றி வகை சூடியிருக்கிறார்கள். அந்த வகையில் என்னிடத்தில் பரதநாட்டியம் பயின்ற மாணவி சிவசங்கரி என்ற மாணவி TELC டயசிஷனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த நடனக்கலை அரிசி என்ற தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜெர்மன் தேசத்திற்கு 2 முறை சென்று வந்து அங்கும் நம் இந்தியாவின் கலை பண்பாட்டை வெளிப்படுத்தி என் பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் என்பதை மனமகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரத்யேக முப்படிகளையும் நான் சிறப்பாக செய்வதற்கு முன்னைய தலைமையாசிரியர்கள் மதிப்புக்குரிய திருமதி வனிதா அவர்கள் ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் எனக்கு அளித்தார்கள்.
அதன்படி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2021 ஆசிரியர் தின நன்னாளில் பள்ளியின் மாண்பையும் பெருமையும் சுற்று வட்டாரங்களில் உள்ள ஏழை எளிய மாணவர்களின் பெற்றோர்கள் கவனத்திற்கு போய் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முயற்சியை பாராட்டுதற்குரியது. எனவே இந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்த இன்றைய தலைமை ஆசிரியர் அவர்கள் அவருடைய முயற்சி வெற்றி வாங்கி சூட மனமாற வாழ்த்துகிறேன். அத்தோடு அவங்கள் காலத்திலேயே இந்த பள்ளி சகல துறைகளிலும் வளர்ந்து உச்சநிலை அடைந்து இமாலயில் சாதனை படைக்க மனமாற வேண்டுகிறேன். இந்த பள்ளியில் நான் பணி செய்து ஆசிரியர் நான் ஓய்வு பெற்ற பின்னும் பொள்ளாச்சியில் பிரசித்தி பெற்ற பிகேடி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளியில் நான் பத்தாண்டுகள் பணியாற்ற ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது இந்த பள்ளியின் மூலமாகத்தான். எனவே இந்த பதிவை பதிவு செய்ய அனுமதி அளித்து எனக்கு கொடுத்த என் பள்ளிக்கு நன்றிகளையும் பாராட்டுகளும் தெரிவித்து கொண்டு என் பதிவை நிறைவு செய்கிறேன். என் பெயர் வந்து சரண்யா. நான் இப்போது காலேஜில் படிச்சுட்டுருக்கிறேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற கோர்ஸ் எடுத்து படிக்கிறேன். என்னோடய ஸ்கூலை பற்றி சொல்லணுன்னா ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் நிறைஞ்ச ஒரு இடம் தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிது. ஒவ்வொரு டீச்சர்ஸும் அவ்வளோ கேரிங்காக இருப்பாங்க, அவ்வளோ லவ் அவ்வளோ அன்பு காட்டுவாங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு டீச்சர்ஸும் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணதே கிடையாது. நம்ம பண்ணுறது தப்புனா அதை வந்து திருத்திக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அன்பாகவே சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க அன்பு தான் வந்து இன்னும் எங்களை வந்து நல்லா வச்சுருக்குது பிளெஸ்ஸிங்ஸோட. எனக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இன்னும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இங்கே வரப்போகிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஸ்கூல்லேருந்து நான் என்னோடய ஸ்டடீஸ் முடித்து வந்துட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் அங்கே இருக்கிற என்னோடய டீச்சர்ஸ் வந்து இப்போயும் என் கூட பேசுவாங்க. என்கிட்ட மட்டும் இல்லை, என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் நல்லா பேசுவாங்க. எங்கள் அம்மா அப்பா கிட்டே கேட்டால் கூட இன்னும் அப்படியே சொல்லுவாங்க. அவங்க மனசில் கூட மறக்க முடியாத அளவுக்கு அவங்க ஒவ்வொரு டீச்சர்ஸும் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அவங்க காட்டின அந்த கேரிங், அவங்க கொடுத்த அந்த கோச்சிங் எல்லாமே வந்து என்னை நல்லா படிக்க வச்சுது, நிறைய மார்க் எடுக்க வச்சுது. அப்புறம் ஸ்கூல் ஃபஸ்ட்டு கூட எடுக்க வச்சுது. அதுக்கு காரணமாக இருந்த என்னோடய டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். காளீஸ்வரி. நான் வந்து டிஇஎல்சி சிஸ்டர் பெர்கண்டால் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 9th ஜாயின் பண்ணேன். 9th ப்ளஸ் 2 வரைக்கும் படித்தேன். நல்ல ஒரு ஸ்கூலு. ஏன்னா இது வந்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஏன்னா நல்ல டீச்சர்ஸ், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, நம்மளுக்கு ப்ளஸ் கிடைப்பாங்க. நல்ல ஸ்கூலு. நல்லா படித்ததுக்கான ஒரு காரணம் என்னென்னா டீச்சர்ஸ் தான். ஏன்னா டீச்சர்ஸ் தான் சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் எங்களை பொறுத்தவரையில் நல்லாவே சொல்லி கொடுப்பாங்க. அதில் ஒரு சந்தேகமும் இல்லை, ஒரு டவுட்டுமே கிடையாது. நல்லா படிக்கவும் வைப்பாங்க. எங்களோட டேலண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்தப்போ வந்து HMS தான், HMSனா வனிதா மிஸ் அவங்க தான் எங்களுக்கு வந்து HM இருந்தாங்க. அவங்க எங்களுக்கு இங்கிலீஷ்க்குமே வந்தாங்க, நல்லா எடுப்பாங்க, நல்லா சொல்லி கொடுப்பாங்க. எந்த டவுட்டுனாலும் எப்போ போய் கேட்டாலும் சலிக்காமல் சூப்பராக எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் மெயினாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான காரணமே. எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே என்னென்னா நம்ம கேட்குற நேரத்தில் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயந்தான், சொல்லி கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து பிடிக்கும் அந்த டீச்சர்ஸை. அந்த மாதிரி தான் அங்கே இருக்கிற எல்லா டீச்சர்ஸுமே. எஸ்பெஷலி எங்களோட சயின்ஸ் மிஸ் இப்போ இருக்கிற HM மிஸ் அவங்களும் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக எடுப்பாங்க சயின்ஸு. ஏன்னா எவ்வளோ பெரிய பாடமாக இருந்தாலும் அதை வந்து ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஸ்கூலில் அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நாங்கள் படிக்கிறப்ப வந்து அவங்க எங்களுக்கு சயின்ஸை ஃபஸ்ட் எடுத்தாங்க.
அப்புறம் மறுபடியும் இங்கிலீஷும் எடுத்தாங்க. டென்த்து வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இங்கிலீஷ் எடுத்தாங்க. இங்கிலீஷ் நல்லா சொல்லி கொடுப்பாங்க, கிராமர் எல்லாமே நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அவங்களோட டீச்சிங்னாலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள பார்த்தா சொல்லப்போனால் எங்களுக்கு டீச்சர் ஆகணுங்கிற ஆசை இருந்துச்சு, எஸ்பெஷலி எனக்கு கூட இருந்துச்சு. இப்போ நானும் ஒரு டீச்சர் தான், அது அவங்களோட சொல்லி கொடுத்த விதத்தை பார்த்து தான் எங்களுக்கு டீச்சர் ஆகணுங்கிற ஆசையே இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்கள. இப்போ வந்து அவங்க தான் ஹெச்எம் அம்மா. ஹெச்எம்னா அவங்க நல்லா கைட் பண்ணுவாங்க, அதில் ஒரு சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல ஒரு ரெஸ்பெக்டான ஸ்கூலும் கூட, அதே மாதிரி டீச்சர்ஸும் நல்லா ரெஸ்பெக்டாக சொல்லி கொடுப்பாங்க. நம்மளோட பேரண்ட் எந்த அளவுக்கு நம்மளை கேர் பண்ணி பார்த்துக்குவாங்களோ அதே மாதிரி அவங்களும் நம்மளை சூப்பராக கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. அவங்க வந்து நல்ல ஒரு கைடும் பண்ணுவாங்க. நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம். மை பெஸ்ட் விஷஸ் டு ஏஞ்சல் மிஸ். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் இந்த வாய்ப்புக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து படித்து ரொம்ப வருஷமாச்சு, இன்னும் எங்களை ஞாபகப்படுத்தி வச்சுட்டு எங்கள் கூட இன்னுமே கான்டாக்டில் இருக்கிறது, பேசுகிறது, எல்லாமே எங்களை பற்றி நினைக்கிறது, எங்களுக்காக எல்லாமே செய்கிறது, இதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. இன்றைக்கி அதுவும் எஸ்பெஷலி இன்றைக்கி டீச்சர்ஸ் டே, டீச்சர்ஸ் டே அன்னைக்கு நீங்கள் வந்து டீச்சர்ஸ் டே அன்னைக்கு இந்த வாய்ப்பை இது பண்ணதுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நான் இப்பள்ளியின் சீனியர் சிட்டிசன்களில் ஒருவர். எனது பெயர் உஷா தேவகுமாரி. நான் இந்த பள்ளி ஹையர் செகண்டரி ஆரம்பித்த நாள் முதல் சுமார் 9 வருடங்கள் இப்பள்ளியில் பணிபுரிய கடவுள் எனக்கு பாராட்டிய கிருபைக்காக முதலாவது எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்காலகட்டத்தில் சுமார் 20 ஆசிரியர்கள் மற்றும் 4 ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுடன் பணிபுரிய எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. எப்படி அக்பர் அவையில் 9 நவரத்தினங்களுடன் இருந்ததோ அதுபோன்று எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி வனிதா அவர்களின் கீழ் நாங்கள் அனைவரும் ஜொலித்தோம். ஒவ்வொரு ஆசிரியரும் பள்ளிக்காக திறம்பட உழைத்தோம். படிப்பாகட்டும், விளையாட்டாகட்டும், கலைத்துறையிலும் எல்லாவித போட்டிகளிலும் மாணவர்களை உற்சாகப்படுத்தியும் ஊக்கப்படுத்தியும் பள்ளிக்கு பெருமையை சேர்த்தோம். மாணவிகளும் எங்களுடன் சேர்ந்து தங்களது முழு ஒத்துழைப்பை தந்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். காலையில் அசம்பிளி முடிந்தவுடன் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுடன் உடற்கல்வி ஆசிரியர் கைகள் கொள்ளாத அளவிற்கு சர்டிபிகேட்களை எடுத்து வந்து மாணவர்களுக்கு கொடுத்த அந்த தருணத்தை நினைத்து பார்த்து பெருமை அடைகிறேன். இது அன்றாடம் நடக்கும். ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுக்கு உண்டான தாழ்ந்துகளை மாணவியருக்கு போட்டி போட்டுக்கொண்டு கற்றுத்தந்தனர். மட்டுமல்ல, தையலாசிரியர் அம்மா அவர்கள் தனக்கு கொடுத்த பணியினை திறம்பட செய்து வெளிநாட்டிற்கு மாணவியரை அனுப்பும் அளவிற்கு சிறந்து விளங்கினார். பள்ளியில் நடக்கும் அனைத்து விழாக்களையும் தங்கள் தங்கள் வீட்டு விழாக்களை போன்று கொண்டாடி மகிழ்ந்தோம். மேலும் பப்ளிக் எக்ஸாமில் அருகில் இருக்கும் பள்ளியை காட்டிலும் எங்கள் பள்ளி மாணவிகள் சதவீதத்திலும் மதிப்பெண்களிலும் உயர்வினை காட்டி இருந்தார்கள். எங்கள் பள்ளியின் ஒவ்வொரு ஜன்னலும் கதவும் சுவரும் ஒவ்வொரு பாடத்தையும் முழுமையாக விளக்கும் வண்ணம் இருக்கும். புத்தகத்தை முழுமையாக படிப்பதை விட இவற்றை படித்தாலே போதும் என்ற அளவிற்கு மிகவும் எளிமைப்படுத்தி சிறந்த முறையில் தயார்படுத்தி இருப்போம். இத்தகைய அனைத்து சிறப்பு அம்சங்களை கொண்ட பள்ளியில் பணிபுரிய மீண்டும் சொல்கிறேன், கடவுள் எனக்கு கொடுத்த அரிய வாய்ப்பை நினைத்து அவருக்கு நன்றியை மீண்டும் கூறுகிறேன். பணி நிறைவு செய்து நான் வெளியே வந்தாலும் அந்த பசுமை நிறைந்த நினைவுகளை எண்ணி பார்த்து மகிழ்கிறேன். இப்பள்ளியில் பணிபுரிந்த எங்களது அருமை தோழி திருமதி மோனிகா அம்மா அவர்கள் தற்போது டிஎல்சி திருச்சபையின் பிஸ்கோபினாவாக இருப்பது எங்களுக்கு எல்லாம் பெருமைக்குரிய விஷயமாக எண்ணுகிறோம். இந்த வாய்ப்பை எனக்களித்த தற்போதைய தலைமை ஆசிரியை திருமதி ஏஞ்சல் அம்மா அவர்களுக்கு எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். இப்பள்ளி மேலும் மேலும் சிறந்தவங்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், திஸ் இஸ் மகேஸ்வரி ஜெயராமன், இன்டர்நேஷ்னல் பீச் வாலிபால் பிளேயர் அண்டு நேஷ்னல் வாலிபால் பிளேயர், ஒர்க்கிங் ரயில்வே டிபார்ட்மெண்ட். நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவேன், நான் வந்து டிஇஎல்சி ஸ்கூலில் படித்த பொண்ணுன்னு சொல்லிட்டு.
என்னுடைய ஸ்போர்ட்ஸ் கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணினது அந்த ஸ்கூலில் தான். எனக்குள்ளே அந்த திறமை இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வெளிக்கொண்டு வந்து எல்லா விதங்களிலும் எனக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய பிடி மிஸ் நிர்மலா மிஸ்ஸும், ஹெச்எம் வனிதா மிஸ்ஸும், என்னுடைய கிளாஸ் டீச்சர்ஸ், அங்கே பணியாற்றுற அத்துணை ஆசிரியர்களுக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கே எஜுகேஷன் லெவல்லையும் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வந்து ஒரு நல்ல தரமான ஒரு கல்வியையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்து என்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேயும் போலீஸ்லேயும் ஒரு டீச்சர்ஸாகவும் வந்து உருவாயிருக்காங்க. அதுக்கு முழு முழு காரணம் வந்து என்னுடைய ஸ்கூலும் அங்கே இருக்கிற டீச்சர்ஸும் தான். அதுக்கு என்னுடைய லைஃப்பில் வந்து மிக முக்கிய காரணம் வந்து என்னுடைய பிடி மிஸ் நிர்மலா மிஸ்ஸும் வனிதா மிஸ்ஸும் தான். நான் 6th to +1 வரைக்கும் நான் அந்த ஸ்கூலில் படித்தேன். +1க்கு மேலே எனக்கு வந்து கிடைச்ச வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக என்னுடைய மிஸ் வந்து என்னை சென்னையில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் வந்து சேர்த்து விட்டாங்க. அப்படியே மோல்டு பண்ணி என்னை நானே வந்து தயார்படுத்தி நான் வந்து இன்றைக்கி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன்னா அதுக்கு முழு முழு காரணம் வந்து என்னுடைய பிடி மிஸ் தான். ஸோ இந்த நில இந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணுறதுல நான் ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். எவ்வளோ சொன்னாலும் வந்து அது தகாது. நான் அந்த ஸ்கூலை பற்றி சொல்லணும்னு சொன்னால், எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸும் மட்டும் இல்லாமல் எங்களுக்கான டிசிப்ளினையும் ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுத்தது வந்து என்னுடைய ஸ்கூல் தான். ஒருவேளை நான் வேறு ஏதாவது ஸ்கூலில் நான் படிச்சிருந்தா இந்தளவுக்கு என் லைஃப் ஹாப்பியாக இருந்திருக்குமாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ நான் ப்ரௌடாக சொல்லிக்குவேன், நான் வந்து டிஎல்சி ஸ்கூலில் படித்த பொண்ணு அப்படின்னு. ஸோ இந்த டைமில் வந்து எல்லா டீச்சர்ஸுக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல். 2008 டிஎல்சி சிஸ்டர் பெருகண்டா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக 9th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணேன். 12th வரைக்கும் அதே ஸ்கூலில் தான் படித்தேன். இன்றைக்கி வந்து டீச்சர்ஸ் டே, இந்த டேயில் வந்துட்டு உங்களை விஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா என்ஜாய் மிஸ்க்கு வந்துட்டு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேயில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்களால் நாங்கள் வந்து ஒரு கோட்ஸ் சொல்லி எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு தருவோம். அவங்க அதை வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் படிக்கும்போது வனிதா மிஸ் தான் ஹெச்எம் மிஸ்ஸாக இருந்தாங்க. இப்போ வந்து ஏஞ்சல் மிஸ் தான் ஹெச்எம் மிஸ்ஸாக வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் அதை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம் மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது வந்துட்டு எல்லாத்தையுமே எங்களுக்கு பிடிக்கும். எல்லா டீச்சர்ஸுமே எங்களோட ஃபேவரேட். அப்போ டீச்சர்ஸ் டே மட்டும் இல்லை, கிறிஸ்மஸ் டே. அது கிறிஸ்மஸ் அப்போ வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் வருஷம் வருஷம் அதுக்காக வெயிட் பண்ணுவோம். அப்போ நிறையா டான்சஸ் நடக்கும், கிறிஸ்ட் பர்த்தை பற்றி சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு அந்த டேவே வந்துட்டு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் எப்படா வரும் அப்படி சொல்லி வெயிட் பண்ணுவோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் டே, ரீபப்ளிக் டே, இந்த டேஸ்லாம் நாங்கள் ரொம்ப நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் எங்களுக்கு கேண்டி தருவாங்க, அதை வாங்கிட்டு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். நாங்கள் சின்ன பொண்ணுங்கள, எங்களுக்கு அதை கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதை வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக இருப்போம் அந்த டேஸ்லாம். அப்போ ஸ்போர்ட்ஸ் டே, ஸ்போர்ட்ஸ் டே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்துட்டு கபடி, த்ரோ பால், வாலிபால், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டேஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நடக்கும். அங்கே ஸ்கூலில் மட்டும் இல்லை, எங்களை வெளி ஸ்கூலுக்கும் வந்துட்டு அவுட் சைட் கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போய் நாங்கள் நிறையா வின் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நினச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து அதுக்கப்புறம் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இப்போது இன்ஃபோசிஸில் வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா நீங்களும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான் மேம். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்துட்டு ரீசெண்டாக ஸ்கூலை வந்துட்டு பார்த்தேன். அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெஸ்ட் மெமரி எவர். அது வந்துட்டு நான் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். நான் வந்து 12th A-ல படித்தேன். அந்த கிளாஸ்க்குள்ளே போய் உட்காரும்போதும் சரி, அதே பெஞ்சஸ் இருக்கும்போதும் சரி, நான் வந்துட்டு ரொம்ப அதை பார்த்துட்டு ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ப்ளேயர்ஸ் ரூம் போய் பார்த்தேன், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, உங்களை விஷ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ மேம். ஹாய், என் பேர் வந்து செல்வநாயகம். நான் வந்து டிஎல்சி ஸ்டெபர் கண்டால் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 2009 12 வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ஸ்டாஃப் நர்ஸாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
நான் ரியலி தேங்க் பண்ணுறேன் எல்லா டீச்சர்ஸ்க்கும். உங்களால் தான் இன்றைக்கி நான் வந்து இங்கே ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேன். அன்றைக்கி நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணல அப்படின்னா நான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. அதனால் ரொம்ப நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணுறேன். எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ப்ரேயர் எங்களுக்கு ரொம்ப மஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு எங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரேயர் வைப்பாங்க. காலையில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரேயருங்கிறதும் அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் டெய்லி மேம் மெசேஜ் எடுப்பாங்க, ஒவ்வொரு மெசேஜ் எடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு மெசேஜும் இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இன்றைக்கி அது வந்து நினைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸ்ட்ரிக்டாக இருக்கிற நேரத்தில் டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு ஸ்ட்ரிக்டாகவும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்தாங்க. எங்களோட கஷ்டத்தை அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாத்துலேயுமே வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த வீடியோ போட முடிஞ்சிருக்கு. இப்போ படிச்சுட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் ஒன்று சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. நான் உங்களுக்கு நான் விஷ் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் நல்லா வருவீங்க. டீச்சர்ஸோடு கோஆப்ரேட் பண்ணி நீங்கள் நல்லா படிங்க. எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப திறமையானவங்க. அதனால் கண்டிப்பாக உங்களை நல்லா கைட் பண்ணி எங்களை விட இன்னும் நல்ல பொசிஷன் போகிற அளவுக்கு உங்களை நல்லா படிக்க வைப்பாங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ போட எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இப்போ நான் நல்லா இருக்கேன். என்னோட படித்து எல்லாருமே நல்லா பொசிஷன் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியமாக நாங்கள் எங்கள் டிஎல்சி ஸ்கூலில் கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். எல்லாத்துக்கும் நான் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என்னுடைய பெயர் நிர்மலா. நான் உடற்கல்வி ஆசிரியராக 1988 2010 வரை பணியாற்றினேன் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பணியாற்றிய காலத்தில் மாணவிகளை உற்சாகமாய் எல்லா விதத்திலும் ஊக்குவித்து உடற்கல்வியில் அநேக விளையாட்டுகளை கற்றுத்தருந்து சிறந்து விளங்க பண்ணினேன். மாணவிகள் அநேக சான்றிதழ்களையும் பரிசுகளையும் பதக்கங்களையும் பட்டயங்களையும் விருதுகளையும் கோப்பைகளையும் ஒவ்வொரு ஆண்டும் பெற்று பள்ளிக்கு தனக்கும் பெருமை சேர்த்தனர். சகல கலைகளிலும் கல்வியிலும் முதல் மாணவிகளாக மதிப்பெண்கள் பெற்று சிறந்து விளங்கினர். வாலிபால் விளையாட்டில் தமிழ்நாட்டில் முதல் இடத்தை பெற்று பள்ளிக்கும் கோவை மாவட்டத்திற்கும் மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்தனர். வாலிபால் விளையாட்டில் பெருமை சேர்த்த மாணவிகளில் சிலர் மாணவி சுதாமணி வெளிநாட்டில் விளையாடி தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். அவர் இன்று ரயில்வேயில் பணியாற்றி வருகிறார். மாணவி மகேஸ்வரி பல மாநிலத்தில் விளையாடி வெற்றிகளை பெற்று ரயில்வேயில் பணியாற்றுகிறார். மாணவி ஜெயலட்சுமி மேற்கு வங்கத்தில் தமிழ்நாட்டிற்காக விளையாடி 3rd இடத்தை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். மாணவி ஜெயப்பிரியா பஞ்சாப் சென்று தமிழ்நாட்டிற்காக விளையாடி 2nd இடத்தை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். மற்றும் பல விளையாட்டுகளில் பெருமை சேர்த்தனர். கபடி தடகளம் போன்ற விளையாட்டுகளிலும் வெற்றி பெற்று சிறந்து விளங்கினர். மாணவிகள் தமிழ்நாடு மேற்கு வங்கம் பஞ்சாப் மற்றும் கொரியாவிற்கும் இலங்கைக்கும் சென்று விளையாடி வெற்றி சிறந்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மாணவிகள் மேற்படிப்பிற்கு இலவசமாக உதவிகள் பெற்று படிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பின்பு பல துறை வேலைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணிபுரிந்து வருகின்றனர் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். இப்பள்ளி மென்மேலும் சிறந்து விளங்கிட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இப்பள்ளியானது மிஷினரியாகிய சிஸ்டர் பெர்கண்டால் அம்மா மூலம் ஸ்தாபிக்கப்பட்டது. அவர்கள் எங்கள் பள்ளியையும் மாணவிகளையும் ஆசிரியர்களையும் கூட அதிக கரிசனையாய் பார்த்தார்கள். அவர்களின் கீழ் நாங்கள் பணி செய்ததை நினைவு கூறி மிகவும் பெருமை கொள்கிறோம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தலைமை ஆசிரியருக்கும் மற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். எயித்தில் நான் டிஎல்சி சிஸ்டர் பெர்கண்டால் ஸ்கூலில் தான் 8th ஸ்டாண்டர்ட் வந்து ஜாயின் பண்ணேன். 8th டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஸ்கூலில் படித்தேன். அப்போ எங்களுக்கு ஹெச்எம் மிஸ்ஸாக இருந்தது வந்து வனிதா மிஸ் தான். எங்களுக்கு 12th வந்து அவங்க இங்கிலீஷ் மிஸ்ஸாக வந்தாங்க. ஹெச்எம் மிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ எங்களுக்கு கொஞ்சம் வந்து நாங்கள்லாம் அப்படியே பின் ட்ராப் சைலண்ட்டாக இருப்போம். அப்புறம் 12th எங்களுக்கு இங்கிலீஷ் மிஸ்ஸாக வந்தப்போ கொஞ்சம் எங்களுக்கு மிஸ்ஸோட
மிஸ்ஸு கிட்ட கொஞ்சம் நாங்கள் பேசுகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. இப்போ அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்குது. ஆனால் இப்போ எங்களுக்கு சயின்ஸ் மிஸ் வந்து ஹெச்எம்எஸ்ஸாக வந்து நினைக்கிறப்போ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். அவங்க ஹெச்எம்எஸ்ஸாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு வருஷம் வருஷம் டீச்சர்ஸ் டேக்கு வந்துட்டு விஷ் பண்ணுறக்கும் முடியாது, எங்களால் அங்கே ஸ்கூலுக்கு வரவும் முடியாது, எல்லோரும் தள்ளி தள்ளி தூரமாக இருக்கோம். இப்போ வந்து டீச்சர்ஸ் டேக்கு விஷ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து உண்டாக்கி கொடுத்தது வந்து சயின்ஸ் மிஸ் தான், ஏஞ்சல் மிஸ் தான். அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மிஸ். நான் எல்லாத்துக்கும் இப்போ ரிட்டையர்ட் ஆன மிஸ்களுக்கும் அப்புறம் இப்போ இருக்கிற மிஸ்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு டீச்சர்ஸ் டே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஃபேவரட் மிஸ்ன்னு சொல்லி ஃபேவரட் மிஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்கூலில் எல்லாருமே ஃபேவரட் மிஸ் தான். ஒரு ஒரு விதத்தில் எல்லாருமே பிடிக்கும். அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சயின்ஸ் மிஸ். அதுக்கப்புறம் தனா மிஸ் பிடிக்கும். தனா மிஸ் எப்படின்னா, எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் சரியாக வரலன்னு என்னை தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு என் ஹேண்ட் ரைட்டிங் வந்து எனக்கு எழுதி பழக்கி விட்டாங்க. அப்போ எனக்கு தனா மிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனா மிஸ், பியூலா மிஸ், ரூபியா மிஸ் சொல்லிட்டு எல்லாத்தையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் வந்துட்டு ஸ்கூல் லைஃப்பை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதை நினைக்கிறப்போவெல்லாம் ரொம்ப ஃபீல் ஆகும். அங்கே வந்து பார்க்கக்கூட முடியலன்னு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மிஸ். தேங்க்யூ மிஸ். மறுபடியும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. தேங்க்யூ. வணக்கம். என் பெயர் கிருஷ்ணா ஃப்ளாரன்ஸ். நான் டிஎல்சி சகோதரி பெர்கண்டால் மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படித்து 10ஆம் வகுப்பில் 486 மார்க் எடுத்து பள்ளியளவில் முதல் மாணவியாக வெற்றி பெற்றேன். தற்போது தேசிய புள்ளியியல் துறையில் களப்பணி பிரிவில் உதவி அலுவலராக பணியாற்றி வருகிறேன். நான் இப்பள்ளியில் சேர்ந்த தொடக்கம் முதலே ஆசிரியர்களின் அறிவுரைகளும் ஆசிரியர்களின் ஊக்கமும் என்னை முதல் மாணவியாக அனைத்திலும் திகழச் செய்தது. கைடு, ஜேஆர்சி போன்றவற்றில் கலந்து கொள்ள ஆசிரியர்களின் ஊக்கமும் எனக்கு உதவியாக இருந்தது. மாவட்ட வட்டார அளவில் அனைத்து கலை இலக்கிய போட்டிகளும் கலந்து கொண்டு மாவட்ட அளவில் நடன போட்டியில் கலந்து கொள்ளவும் எனக்கு இப்பள்ளியில் படித்தது வாய்ப்பாக அமைந்தது. மேலும் விளையாட்டுப் போட்டியில் வாலிபாலுக்காக ஜோனல் லெவலில் சென்று வர எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆங்கில வகுப்பு, சிறப்பு வகுப்புகள் எடுத்ததன் மூலமும் கல்லூரியில் சென்று நான் மேல் படிப்பு படிக்க எனக்கு உதவிகரமாக இருந்தது. எனக்கு இப்பள்ளியில் படித்தது சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் உள்ளது. இப்பள்ளியில் படித்ததன் மூலமாக ஒரு சமுதாய அக்கறையுள்ள பிள்ளையாக வளர எனக்கு உதவி செய்தது. என் பள்ளியை பற்றி பேச வாய்ப்பளித்த தலைமையாசிரியை அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கையிலேயே இயற்கை சூழ்ந்த இடத்திலேயே எங்கள் பள்ளி அமைந்திருக்கிறது. ஒரு கம்பீர தோட்டத்தோடு அமைதியான இடம், தோட்டம் கம்பீர தோட்டமாக காணப்படும். எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் அன்பு நிறைந்தவர், அதிகாரம் உள்ளவர், பண்பாளர், பாசமிக்கவர். எங்கள் ஆசிரியர் நினை பார்க்கும்பொழுது ஒவ்வொரும் திறமைச்சாலிகள், அருமையான ஆசிரியர்கள். நீயா நானா என்று போட்டி போட்டு ஒவ்வொருவரும் திறமையை காட்டக்கூடிய ஆசிரியர்கள். எங்கள் ஆசிரியர்கள் மல்டி டேலண்ட் உள்ளவர்கள், யூனிவர்சிட்டி மைண்ட் உள்ளவர்கள். ஆசிரியர்கள் மாணவிகளை ஒவ்வொரு வருடமும் உருவாக்கி திறமையான மாணவிகளை வெளியில் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ 10th 12th பார்க்கும்போது அத்தனை ஆசிரியர்கள் மாணவிகளோடு இருந்து கற்றுக் கொடுத்து எங்கள் பள்ளிக்கு நல்ல ரிசல்ட் தான் அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்க்கும்போது ஆசிரியர்கள்
அவர்கள் பள்ளிக்கு வந்து பள்ளியிலிருந்து ஒவ்வொரு வரைக்கும் பிள்ளைகளோடு பிள்ளைகளுக்காக, ஏனென்றால் பிள்ளைகளுடைய நிலைமைகளை பார்த்து அவர்களுக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்கணும், என்ன செய்யணும், படிக்க வைத்து அவர்கள் அனுப்புவார்கள். ஆசிரியர்கள் கலை நிகழ்ச்சிகளும் சரி, ட்ராமா போடுவதிலும் திறமை உள்ளவர்களாக இன்வெஸ்டேட் மைண்ட் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அனைவரும். இப்போ நான் வீட்டில் தான் இருக்கிறேன். வீட்டில் இருக்கும் பொழுது நான் ரிட்டையர்ட் டீச்சர் தான், நான் வீட்டில் தான் இருக்கிறேன். ஆனால் அந்த நான் என்னோட உள்ளமாதோ என் பள்ளியில் இருக்கேன், என் உடம்போ என் வீட்டில் இருக்கு. ஏன் சொன்னால் அந்த நினைவுகள் அந்த ஸ்கூலுக்கு வர்றது, பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது, அந்த என்னென்ன செஞ்சோமோ அந்த நினைவுகள், இந்த நேரத்தில் செஞ்சோம், இந்த நேரத்தில் செஞ்சோம் அப்படின்ட்டு அந்த நினைவுகள் பெருமை ஒரு பெருமைக்குரிய இடமாக அது காணப்படுகிறது. இப்போ ஆசிரியர்கள் டென்த்து டுவெல்த்து எடுக்கிறாங்க, அவங்களே நல்ல ரிசல்ட்டு கொடுப்பாங்க, எங்களுக்கு அவார்டு. நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஆசிரியர்கள் அனைவருக்கும் அவார்டு அங்கே கிடைக்கும். அந்த சான்ஸை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்களுக்கு என் அன்பு முத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தலைமை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட நேம் வந்து கிருபாநந்தினி. நான் வந்து 9th டு 12th வரைக்கும் கிணத்துக்கடவு சிஸ்டர் பெர்கண்டால் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். நான் வந்து 2009 வந்து 9th படித்தேன். எனக்கு வந்து அப்போ கிளாஸ் மிஸ் வந்து ஏஞ்சல் மிஸ் தான். எனக்கு அவங்க தான் வந்து ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்தாங்க, இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டும் சயின்ஸ் சப்ஜெக்ட்டும் ரெண்டு எடுத்தாங்க. டென்த்லேயும் எனக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னா ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. எனக்கும் அது மாதிரி எல்லாம் வந்தப்போ ரொம்ப கேரிங்காக இருந்தாங்க. என்னை மட்டும் இல்லை, யாருக்கு உடம்பு சரியில்லைனாலுமே ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க மிஸ்ஸு. அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க எப்படி இருக்குது என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. ரொம்ப கேரிங்கான மிஸ்ஸு. எனக்கு எல்லா மிஸ்ஸுங்களையும் ரொம்ப பிடிக்கும். என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து திண்டுக்கல்ல. ஹாப்பி டீச்சர்ஸ் டே மிஸ். தேங்க்யூ மிஸ். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மல்லிகா. இந்த பள்ளியில் 29 ஆண்டுகளாக நான் பணியாற்றியுள்ளேன். பணியாற்றும் போது உண்மையுடனும் ஊக்கத்துடனும் உழைத்துள்ளேன். அந்த உண்மையோடு ஊக்கத்தில் உழைத்ததால் இன்று வரைக்கும் எல்லா ஆசிரியர்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகிறேன். இந்த பள்ளியானது அமைதி பூங்கா என்று பலரால் பாராட்டப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் கலை இலக்கிய போட்டிகள் நடத்தி மாணவர்களுடைய திறமைகளை வளர்த்து வந்துள்ளோம். ஒவ்வொரு ஆண்டும் பல கலை இலக்கிய போட்டிகள் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்றுள்ளோம். மாவட்ட அளவில் முதலிடம் ஜெஸ்மா பானு பெற்றுள்ளார். இந்த பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் அன்புடன் பழகுவோம். எந்த விழாக்கள் நடத்தினாலும் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து அந்த விழாவை சிறப்புடன் நடத்தி முடிப்போம். இந்த பள்ளியை சகோதரி பெர்கண்டால் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். அவர்கள் விழா பயிற்சினாலும் ஊக்கத்தோடுகளும் பெண்களுக்காக இந்த பள்ளியை ஆரம்பித்து வைத்தார்கள். அவர்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த பள்ளியை ஆரம்பித்து வைத்தார்களோ அந்த நோக்கம் இன்று வரைக்கும் நிறைவேற்றி வருகிறது. பேரும் புகழோடும் திகழ்ந்து வருகிறது. இந்த பள்ளியை சிறக்க ஒவ்வொரு ஆசிரியர்களும் பாடுபடுவோம். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நல்ல ஒரு பேஸா இருந்துச்சு. நான் வந்து 10th டிராப் அவுட்டு. நான் வந்து இந்த ஸ்கூல்ல வந்து திருப்பியும் நான் வந்து ஜாயின் பண்ணி படித்தேன். நான் இன்னைக்கு வந்து ஒரு எம்ஏ கிராஜுவேட்டாக இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க இந்த ஸ்கூல் தான் காரணம். என்னோடய திறமைகளை வந்து இந்த ஸ்கூல் வளர்த்துது. அதே மாதிரி இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுடைய எல்லாவோட திறமைகளையும் வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு இது வந்து உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஸ்கூல் வந்து எங்களுக்கு நிறைய மெமரிஸை வந்து கொடுத்துருக்கு. நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் இந்த ஸ்கூலில் கற்றுக்கிட்டோம். எங்களை வந்து இந்த ஸ்கூல் வந்து ஒரு நல்ல நிலமையில வந்து எங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த எங்களுடைய ஆசிரியர்கள் தான். என்னோடய ஸ்கூலோட பசுமையான நினைவுகளை நான் நினச்சி பார்க்குறேன். அது எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷத்தை வந்து எனக்கு தருது. திருப்பியும் நான் இந்த ஸ்கூலில் போய் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இந்த ஸ்கூல் வந்து மேலும் பல நூற்றாண்டுகளை கடந்து என்ன மாதிரி நல்ல மாணவர்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ.
2008 TLC சிஸ்டர் பெர்கண்டால் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 9th ஜாயின் பண்ணேன். 9th டு 12th வரைக்கும் நான் அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வீடியோ இவ்வளோ வருஷம் கழித்து நான் இருந்த இடத்த பற்றியும் எங்கள் கூட இருந்தவங்களை பற்றியும் பேசுகிறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸ்கூலை பற்றி சொல்லணுன்னா எங்களோட ஒரு ஒருத்தரோட பர்சனல் லைஃப்பை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு ஸ்கூல் இல்லைன்னா இன்றைக்கி எங்களோட இந்த ஃப்யூச்சர் கிடையாது. இன்றைக்கி நாங்கள்லாம் எங்கே இருக்கோமோ அது வந்து கண்டிப்பாக அந்த ஸ்கூலால் மட்டும்தான். ஸ்கூலில் இருக்கிற பீப்புள் ஹெச்எம்எஸில் ஆரம்பித்து எல்லா ஸ்கூல் டீச்சருமே அப்படி தான். நான் 9th ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து கிளாஸ் டீச்சர் வந்து அப்போ ஏஞ்சல் மிஸ். எனக்கு ஏஞ்சல் மிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். மேம் என்ன கண்டிப்பாக இப்போ ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னுட்டு. என்னோடய பர்சனல் லைஃப்லேயே ஆகட்டும் இல்லை எஜுகேஷ்னல் லைஃப்லேயே ஆகட்டும் மேமோட பார்ட்டுங்கிறது வந்து இட்ஸ் வெரி ஹியூஜ். அப்புறம் தமிழம்மா புஷ்பலதா மிஸ் எல்லாம் வந்துட்டு என்னை அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட படித்த எல்லா பொண்ணுங்களுமே இன்றைக்கி நாங்கள் ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்கோம். எல்லாமே அந்த ஸ்கூல்னால் மட்டும்தான். அந்த ஸ்கூல் இல்லாட்டி நாங்கள் இன்றைக்கி இங்கே இல்லை. ஆனால் காலேஜஸில் நடக்கிற ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட ஆஸ் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு உண்மையாகவே நிறையா தெரியும். நான் கேள்விப்பட்டேன் இப்போது வனிதா மேம் வந்து ரிட்டையர்ட் ஆகி ஏஞ்சல் மிஸ் தான் வந்து இப்போது ஸ்கூல் ஹெச்எம்மாக இருக்காங்கன்ட்டு. வனிதா மேம் இருந்தப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க இந்த எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப டிசிப்ளின்டாக நடந்துக்கணும்னு நினைப்பாங்க. நல்ல விஷயம்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த பொசிஷனை வந்து ஏஞ்சல் மிஸ் ரீப்ளேஸ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சில பேர்த்துக்கு இந்த ஸ்கூல்லேருந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏஞ்சல் மிஸ், என்னோடய தமிழம்மா, என்னோடய ஹெலன் மிஸ், என்னோடய மேக்ஸ் மிஸ், கனகா மிஸ், பியூலா மிஸ், புஷ்பலதா மிஸ், எனக்கு கிளாஸே எடுக்காத ஜான்சி மிஸ், எல்லாம் சோனியா மிஸ், எல்லாருக்குமே யாரையும் யார் நீங்கள் யாரும் இல்லாமையோ இல்லை அந்த ஸ்கூல் இல்லாமையோ இன்றைக்கி நாங்கள் கிடையவே. ஸ்கூலில் இருக்க பொண்ணுங்கன்னா ஸ்கூலோடு நின்றக்கூடாது. நீ வந்து வசதியான வீட்டு பொண்ணு இல்லைன்னா உனக்கு எஜுகேஷன் தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம், முக்கியமான விஷயங்கிறத வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து இன்றைக்கி இந்த இந்த எங்கள் பேச்சில் இருக்கிற ஒரு ஒருத்தரும் ஒரு ஐடி கம்பெனியில் இன்ஜினியர், நர்சஸ். ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக இங்கே ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஆகட்டும் இல்லை வெளியில் ஸ்கூலுக்கு போய் நம்ம காம்படிஷன் அட்டன் பண்ணுறதாகட்டும், ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கோ இல்லை மற்ற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கோ எங்கள் ஸ்கூல் எந்த விதத்துலேயும் சலைச்சது இல்லைங்கிறத நாங்கள் நம்ம ஸ்கூல் நிறையா வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக நடக்கும். ஒரு ஒரு மிஸ்ஸுமே அவங்களோட எஃபோர்ட் அவ்வளோ போட்டு எங்களோட டேலண்ட்டையும் வெளியே கொண்டு வருவாங்க. அவங்களோட ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது ரொம்ப கிராண்டாக இருக்கணும், நம்ம ஸ்கூல் வந்து நல்லபடியாக ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்றது எல்லாம் யோசித்து நல்லபடியாக அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்கூல் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல மெமரிஸ் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது, பட் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இன்றைக்கி நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன்னா கண்டிப்பாக அது அந்த இடம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. என்னோட பேஸ் வந்து எனக்கு அந்த ஸ்கூல் மட்டும்தான். எனக்கு அங்கே பேசுகிறக்கும் சொல்கிறக்கும் நிறையா விஷயம் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு நாள் நேரில் வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும், எல்லாரையும் நேரில் பார்க்கணும், எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கு டைம் ஒத்து வரும்போது நாங்கள் கண்டிப்பாக அந்த இடத்த வந்து பார்ப்போம். எங்களால் முடிஞ்ச சில உதவிகள், எங்களால் முடிஞ்ச சில இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நாங்கள் சொல்லுவோம். இன்னும் அந்த ஸ்கூலை டெவலப் பண்ணுறக்கு ஹாப்பி ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல். ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஹாய், ஹலோ எவ்ரிவன். என்னோட நேம் கலைச்செல்வி. நான் டிஎல்சி சிஸ்டர் பெர்கண்டால் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 9th டு ப்ளஸ் டூ வரைக்கும் அங்கே தான் படித்தேன். என்னோடய ஸ்கூல் அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் ஸ்கூலை பற்றி சொல்லணும்னா ஸ்கூல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அழகாக கருங்கல்லால் கட்டியிருப்பாங்க, ஒவ்வொரு இடமே அழகாக இருக்கும். நாங்கள் ப்ரேயர் பண்ணுற இடம் அதுவும் அழகாக இருக்கும். அப்புறம் மேல் ஹாஸ்டல் ஹில் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது, அது சர்ச்சு எல்லாமே அழகாக இருக்கும். அப்புறம் எங்களோட ஸ்கூல் ரொட்டீன் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் ரொட்டீன் என்னென்னா மார்னிங் போனோடனே மார்னிங் ப்ரேயர், ப்ரேயரில்
மிஸ்ஸுக்கு எடுக்க எடுக்கிற ப்ரேயர், ப்ரேயரில் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, பைபிள் ரீட் பண்ணி அதுலேருந்து ஸ்டோரி சொல்லுவாங்க, அப்புறம் குரான், பகவத்கீதை, பைபிள், திருக்குறள், ப்ராவிப்ஸு எல்லாமே எங்கள் ஸ்கூலில் சொல்லுவாங்க, டெய்லியும் சொல்லுவாங்க, அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஸ்கூல் முடிகிறப்ப ஈவினிங்கும் ஒரு பெல் அடிப்பாங்க, அந்த பெல் அடித்து முடிச்சோடனையும் ஸ்கூலே பின் ட்ராப் சைலண்டில் இருக்கும். அப்போது மறுபடியும் 1 மினிட் கழித்து ஃபுல் பெல் அடிப்பாங்க. அப்போ எல்லோரும் கர்த்தாவே காலை முதல் மாலை வரை காத்ததுக்காக நன்றின்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயரை முடிச்சுட்டு நாங்கள் அப்புறம்தான் வீட்டுக்கு கிளம்பி போவோம். அது ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஸ்கூலில். அது ஒரு புது அனுபவம், எந்த ஸ்கூல்லையுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அப்புறம் எங்கள் ஸ்கூல் மிஸ்ஸுகளை பற்றி சொன்னால், எல்லா ஸ்டாஃப்மே நல்ல ஒழுக்கத்தை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இப்பள்ளியில் நான் ஏறத்தாழ 12 வருடங்கள் மாற்றுத்திறன் மாணவர்களுக்காக சிறப்பாசிரியராக பணியாற்றி வந்துள்ளேன். பணியாற்றிய வருடங்கள் நான் மாணவிகளுக்கு கற்றுக் கொடுத்ததை விட நான் ஆசிரிய மாணவியாக நிறைய கற்றுக்கொண்டுள்ளேன். படிப்பதற்கு மிகவும் ரம்யமான இடம், நன்கு காற்றோட்டமான பெரிய வகுப்பறைகள், பெரிய மைதானம் என சொல்லிக்கொண்டே போகலாம். நான் முதன் முதலில் இப்பள்ளிக்கு வரும்பொழுது இது கல்லூரியோ என வியப்படைந்துள்ளேன். அங்கே ஆசிரியர்கள் அனைவரும் கற்றுத்தேர்ந்த வித்தகர்கள், பாடம் மட்டுமன்றி பல்கலையிலும் திகழ்ந்து விளங்குகின்றனர். இவர்களை வழிநடத்த அன்பான தலைமை ஆசிரியர் என இப்பள்ளியில் அதன் அருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கு வேலை பார்க்கவும் படிக்கவும் கொடுத்து வைக்க வேண்டும் எனவே நான் சொல்வேன். அதனால் இச்சூழலில் மாற்றுத்திறன் மாணவிகளுக்கு நான் கற்றுக் கொடுப்பதில் கஷ்டப்பட்டதே இல்லை. இம்மாணவிகள் தங்கள் வகுப்பறையிலேயே தங்கள் பாட ஆசிரியர்கள் மூலம் பாதையை கற்றுக்கொண்டு வருவார்கள். என்னிடம் வரும் பொழுது மீதி சந்தேகங்களை மட்டும் நிவர்த்தி செய்து எளிதாக கற்றுக்கொள்வார்கள். கிட்டத்தட்ட 10 முதல் இங்கு 15 மாணவர்கள் இன்று படித்த நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். இங்கு படித்த மாணவர்களில் அதிகம் ஆசிரியர்களாகவே இப்பொழுது பணியாற்றி வருகிறார்கள். கண் பார்வை குறைபாடுடையோர், காது கேளாத குறைபாடுடையோர் மற்றும் கற்றலின் குறைபாடுடையோர் என அனைத்து வகை மாணவர்களுக்கும் இப்பள்ளியில் இடம் கொடுத்து அரவணைத்து வந்தார்கள் ஆசிரியர்கள். இம்மாணவிகள் சிலர் விடுதியிலும் தங்கி படித்து வந்தனர். அதனால் இவர்களுக்கு அந்த அனுபவமும் உண்டு. இப்பொழுதும் இப்பள்ளியில் மாற்றுத்திறன் மாணவிகளுக்கென வேறு ஆசிரியை வந்து பாடம் கற்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதற்கென தனி வகுப்பறையும் உள்ளது. அவர்களுக்கென அரசு தரும் எல்லா சலுகைகளும் இப்பள்ளியிலும் தரப்படுகிறது. இம்மாணவர்களுக்கு இப்பொழுது அரசின் மூலம் கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் இப்பள்ளியிலும் அந்த மாணவர்கள் பெற்று வருகிறார்கள். குறிப்பாக அரசு மாதம் பெண் குழந்தைகளுக்கென 200 ரூபாய் வீதம், 10 மாதங்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்து வருகின்றது. என்எஸ்பி ஸ்காலர்ஷிப் எனப்படும் மத்திய அரசின் உதவித்தொகை ஆக ₹7,000 முதல் ₹12,000 வரை இம்மாணவிகள் பெற்றுக்கொள்கிறார்கள். மேலும் கற்றல் குறைபாடுடைய மாணவிகளுக்கு DRO ஆஃபீஸ் மூலம் மாதம் ₹1,500 வழங்கப்படுகிறது. இது தவிர மற்ற மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையாக ₹4,000 பெறுகின்றனர். எனவே இம்மாணவர்கள் இப்பள்ளியில் படிக்க ஏற்ற இடமாகவும் உள்ளது. பெற்றோர்கள் அனைவரும் இப்போ மாணவர்களை கொண்டு வந்து விட்டால் போதும், அவர்கள் பயிற்சி எடுத்து நல்ல முறையில் நல்ல மாணவிகளாக வெளியே வருவார்கள். என்னுடைய 10 ஆண்டு அனுபவத்தை நான் இங்கிருந்து பகிர்ந்தமைக்கு என் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளி மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். ரிதனியா வந்து டிஎல்சி ஸ்கூல்ல தான் படிச்சா, அவ ஒரு பிரசன்ட் சில்ட்ரன். நானும் அவளும் தான் வருவோம் எக்ஸாமுக்கு. எல்லாத்துக்குமே அங்க இருக்க டீச்சர்ஸ், ஹெட்மாஸ்டர், தமிழம்மா, மேக்ஸ் மிஸ் எல்லாருமே, குழந்தைங்க எல்லாருமே இவ்வளோ நல்லா தனியாக தனிப்பட்ட முறையில் கவனிப்பாங்க. எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாரும் அன்னன்னைக்கு பாடத்தை முக்கியமானதெல்லாம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. இவள் ஸ்லோவாக தான் எல்லாம் படிப்பா எழுதுவா இல்லை, ஆனால் நல்லா இவளை டெவலப் பண்ணி விட்டதே அந்த ஸ்கூலில் அவள் படித்தனால தான். இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் அவனாசிங் காலேஜில் தமிழ் பிஏ எடுத்து படிச்சுட்ருக்க.
அதனால் அங்கே இருக்க மிஸ்ஸு எல்லாரோட ஹெல்ப்பு குழந்தைகளோட ஹெல்ப்புனால தான் இவ்வளவு தூரம் வந்தால் அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பெருமையெல்லாம் அந்த ஸ்கூலுக்கும் அங்கே இருக்க டீச்சர்ஸு ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்கும் தான் செய்கிறோம். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து 2009 பேட்சில் டிஎல்சி சிஸ்டர் பெர்கண்டால் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். நான் வந்து ஸ்கூலை பற்றி மிஸ் பற்றி இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9th தான் நம்மளோட ஹை ஸ்கூலில் தான் நம்மளோட லைஃபே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களாக இருந்திருப்போம். ஸோ நமக்கு அவ்வளோவா ஸ்கூலு மிஸ்ஸு டீச்சர்ஸ் அந்தளவுக்கு நமக்கு அவங்க அதை பற்றி நம்மளால் ஷேர் பண்ண முடியாது, அவங்கள பற்றி சொல்ல முடியாது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9th வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஏஞ்சல் மிஸ், 10th வந்து எனக்கு வந்து ஹெலன் மிஸ். இவங்க தான் எனக்கு கிளாஸ் மிஸ். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு ஜாபில் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் தான் வந்து காரணம்னு சொல்லலாம். சொல்லிக் கொடுத்த எல்லா மிஸ்ஸுமே வந்து ஒவ்வொரு விஷயத்தில் வந்து எல்லாருமே ஸ்பெஷல் தான். ஆனால் இனி எந்த டைமில் அவங்களோட நேம்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன், பட் டைம் எல்லாம் அதனால் வந்து நான் ஷார்ட்டாக நான் முடிச்சுக்கிறேன். நமக்கு அம்மா வந்து எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நமக்கு டீச்சர்ஸ் அப்படின்றவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அம்மான்னு சொல்லிக் கொடுத்தது அம்மாவாக இருந்திருக்கலாம், பட் அம்மான்னு எழுது படிக்க சொல்லிக் கொடுத்தது எல்லாமே வந்து டீச்சர்ஸ் தான். ஸோ இன்னைக்கு அவங்களோட ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லும்போது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த நாளில் அவங்கள பற்றி பேசுறதுக்கு அவங்க வந்து நமக்கு கைட் பண்ணி ஒரு லைஃப் ஃபியூச்சர் நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும், நம்ம லைஃப்ல இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே டீச்சர்ஸ் அம்மா அப்பாவை விட டீச்சர்ஸ் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்மளை எந்த அளவுக்கு நம்ம வளர்றதுக்கு வந்து அவங்க கைட் பண்ண அந்த விஷயம் தான் வந்து நமக்கு இன்னைக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு அவங்கள பற்றி பேசுறதுக்கான இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு டீச்சர்ஸ் டேயோட விஷஸ் வந்து இன்னைக்கு எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் சொல்கிறேன். விஷ் யூ ஆல் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோடய பேர் சுல்தானா பர்வீன். நான் பிகாம் சிஏ முடிச்சிருக்கேன் அண்ட் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருக்கேன். டிஎல்சி சிஸ்டர் பெர்கண்டால் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 2011 ஆறாம் வகுப்பு படித்தேன். 2011 நாங்கள் படிச்சிருந்தாலும் கூட அந்த பள்ளியினுடைய நினைவுகள் பசுமையாக இன்னும் என்னுடைய மனசில் இருந்துகிட்டே இருக்குது.
இந்த பள்ளியில் படிக்கும்போது எனக்கு பிடித்த ஆசிரியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தனா மிஸ், டோரா மிஸ், தமிழம்மா, அப்போது ஹெலன் மிஸ், நான் படிக்கும்போது ஹெச்எம்மா இருந்த வனிதா மிஸ், இப்போது ஹெச்எம்மா இருக்கக்கூடிய ஏஞ்சல் மிஸ், நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அவங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய விதமாக இருக்கட்டும், மாணவிகளோடு அவங்க பழகக்கூடிய விதமாக இருக்கட்டும், இன்னும் அந்த பசுமையான நினைவுகள் என்னுடைய மனசில் இருந்துகிட்டே இருக்கு. நான் படித்த அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சொல்வதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. விழுதுகளை வளர்க்கக்கூடிய வேர்கள் இல்லையா, ஒரு குழந்தையை இந்த சமுதாயத்திற்கு ஈன்று புறம் தரக்கூடிய இரண்டாம் தாய், தட்டி தட்டி கொடுத்தே தகரத்தை கூட தங்கமாக மாற்றக்கூடிய விவேகமுள்ள விஸ்வவர்மாக்களாக இருக்கக்கூடிய அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும், டிஎல்சி சிஸ்டர் பெர்கண்டால் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் வணக்கங்கள். நான் ரூபி பேசுகிறேன். டிஏஎல்சி ஹோம் ஃபார் சில்ட்ரன் கர்ணாரபுரி கிணத்துக்கடவில் படித்த முன்னாள் மாணவி, தற்போது டிஏஎல்சி சிஸ்டர் பெர்கண்டால் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலிலே இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். எம்ஏபிஏ தமிழ் பண்டிட்டாகவும் படிப்புரிந்து வருகிறேன். நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருத்து டிஏஎல்சி ஹோம் ஃபார் சில்ட்ரன் பற்றிய செய்தி. இப்படி ஒரு டிஎல்சி ஹோம் ஃபார் சில்ட்ரன் இல்லை என்று சொன்னால் என்னை போல பல ஆசிரியர்கள், பல செவிலியர்கள், பல மருத்துவர்கள், இன்னும் பல என்ஜினியர்கள், இன்னுமாக பல்வேறு படிப்புகள் படித்த பிள்ளைகளை உருவாக்கி இருக்க முடியாது. 1933 அண்ணா இர்பே அம்மா அவர்களால் தொடங்கப்பட்ட டிஎல்சி குழந்தைகள் இல்லம் கர்ணாரபுரியானது நாளடைவிலே துவக்கப்பள்ளியாக, நடுநிலைப்பள்ளியாக, உயர்நிலைப்பள்ளியாக, மேல்நிலைப்பள்ளியாக வளர்ந்து இன்று கணித்தந்து கொண்டிருக்கின்றது. இந்த கர்ணாகரபுரி கருணை ஆகாரம் புரி என்ற கருணையோடு, இரக்கத்தோடு உணவளித்து சமுதாயப்பணி, மருத்துவப்பணி, கல்விப்பணி என மூன்று பணிகளையும் சிறப்பாக செய்து இந்த விடுதியை அழகாக நடத்தி வந்த நம் முன்னோர்கள் மிஷினரிகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். அண்ணா இர்பே அம்மா அவர்களை அடுத்து சிஸ்டர் பெர்கண்டால் அம்மா அவர்கள் கடந்த 40 இந்த பகுதியிலே தங்கி தன் சொந்த நாடான ஸ்வீடன் தேசத்தை விட்டு வந்து இந்தியாவிலே இந்த சமூக பணியை மேற்கொண்டு திறம்பட நடத்தி அவருடைய பெயரிலே இன்று கிணத்துக்கடவிலே சிஸ்டர் பெர்கண்டால் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்ற ஒன்று டிஏஎல்சியிலே உருவாகி சிறப்பாக வீறுநடை போட்டு கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் கடவுள் செய்த பெரிய கிருபை. இந்த ஹாஸ்டலிலே நாங்கள் தங்கி படித்த காலங்களை இன்றும் நாங்கள் பசுமையான எண்ணங்களாக நினைவு கூறுகின்றோம். வாழ்க்கையை ஒரு அட்ரஸை, ஒரு விலாசத்தை ஏற்படுத்தி கொடுத்த விடுதி டிஏஎல்சி குழந்தைகள் இல்லம் கர்ணாகரபுரி கிணத்துக்கடவு. என்னைப் போல எத்தனையோ மாணவிகள் படித்து சிறந்த நிலையில் இன்று தங்கள் குடும்பங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அநேக தாய்மார்களுடைய பாரத்தை சுமந்த இந்த டிஇஎல்சி குழந்தைகள் இல்லம் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கேயே படித்து, அங்கேயே ஆசிரியராக பணியாற்றி, அங்கேயே விடுதி மேலாளராக பணிபுரிவது எனக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு. இதற்காக கடவுளை நன்றியோடு துதிக்கிறேன். நீங்களும் இந்த பள்ளியிலே சேர்ந்து, விடுதியிலே சேர்ந்து பயனடைய உங்களை மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. பெர்கண்டால் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளியின் சார்பாக
ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து பள்ளியில் நடைபெற்ற பல விழாக்களை நாங்கள் அதில் அப்லோட் செய்துள்ளோம். இப்பொழுது கூட பள்ளியில் பல வருடங்களாக பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்ற நம்முடைய தலைமை ஆசிரியர்களும் அநேக ஆசிரியர் பெருமக்களும் தாங்கள் பள்ளியில் பணிபுரிந்த பொழுது பெற்ற அனுபவங்களையும் பிள்ளைகளை பற்றியும் பள்ளியை பற்றியும் தங்களுடைய கருத்துக்களை எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். அதே போல பள்ளியில் படித்த முன்னாள் மாணவிகளும் தாங்கள் பள்ளியில் படிக்கும் பொழுது அவர்கள் பெற்ற அனுபவங்களையும் ஆசிரியர் பெருமக்கள் பற்றியும் தங்களுடைய பள்ளியை பற்றியும் அநேக காரியங்களை மிகவும் அழகாக எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட ஆசிரியர்களுக்கும் மாணவிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவின் வழியாக மாணவிகள் உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. நீங்கள் படிக்கும் பொழுது வகுப்பறையில் அமைந்த இடம், அப்பொழுது உங்களுடைய காரியங்கள் எல்லாமே எங்களுக்கு இப்பொழுதும் ஞாபகத்துக்கு வருகிறது. உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு சில மாணவிகளை மட்டுமே எங்களால் தொடர்பு கொள்ள முடிந்தது. எனவே இதை பார்த்துக் கொண்டிருக்கிற மாணவிகள் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ள எங்களுடைய தொலைபேசி எண்ணோடு தொடர்பு கொள்ளும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பள்ளியின் முன்னாள் மாணவி சங்கத்தை நாங்கள் புதுப்பித்துள்ளோம். எனவே மாணவிகள் அனைவரும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாணவிகள் நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது பள்ளிக்கு வந்து இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிற மாணவிகளுக்கு உங்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய அனுபவங்களையும் அவர்களுக்கு எடுத்துக் கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து எங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் நம்முடைய பள்ளியின் முன்னேற்றத்திற்கான உங்களுடைய ஆலோசனையும் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் நாம் விரைவாக நாம் பள்ளியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.